ووصينا الإنسان بوالديه حسنا. السلام عليكم ورحمة الله وبركاته. பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சுன்னத் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 5971. ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், மன் அஹக்கு நாசி பிஹுஸ்னி சஹாபதி, உலகத்திலேயே அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் அருகதையானவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், உம்மு, உன் தாய் தான் என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர் இரண்டாவது முறை கேட்கிறார், சும்மன் யா ரசூலுல்லாஹ், இரண்டாவது முறையாக கேட்கிறார், அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் அருகதையானவர் யார் உலகத்திலே என்று கேட்கும் பொழுது உம்மு, உன்னுடைய தாய் தான் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது முறையும் கேட்கிறார், சும்மன் யா ரசூலுல்லாஹ். மூன்றாவது முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு, உன் தாய் தான் உலகத்திலே நீ உறவாடுவதற்கு மிகவும் அருகதையானவர். அந்த சவருடல நான்காவது முறையில் கேட்கிறார், சும்மன் யார் சொல்லலாம். நான்காவது முறைக்கு பதில் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ, உன் தந்தை என்று சொன்னார்கள். பிரியமான சகோதரர்களே, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள், குறிப்பாக உங்கள் தாயை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய பார்வை உங்கள் தாய் மீது விழுகும்போது ரஹமத், உங்கள் தாயை பார்த்து சிரித்தால் நன்மை சதகா. உங்களுடைய தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன்னுடைய தாயிடம் மட்டுமே இருக்கிறது. தாய் மனதை நோவடித்து விடாதீர்கள். தாயிடம் துவாவை வாங்குங்கள். தாய்தான் உலகத்திலேயே உறவாடுவதற்கு சிறந்தவள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாயை கண்ணியப்படுத்துவோம், தாயிடம் துவா வாங்குவோம், தாயுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைரன் கஸீரா.